நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் அற்புத ரேசு டிவி, சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம், என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புத ரேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்க பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க என்று நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்றேன். மறக்காம இந்த வீடியோக்கு கடைசியில் இருக்கிற அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இருக்கு, உங்களுக்கு வேணும்னா நீங்க உங்களால முடிஞ்ச காணிக்கைய நீங்க தரலாம். நன்றி. உங்களோட அற்புதர் இயேசு டிவிக்காக நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம். தேங்க்யூ. பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பே, பணிந்து குனிந்து ஆராதிப்பே. கரவுயர்த்தி பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பே, பணிந்து குனிந்து ஆராதிப்பே. நித்திய சுதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய கருணைக்கு சதாகாலமும் ஆராதனையும் ஸ்துதி ஸ்தோத்திரம் நமஸ்காரமும் உண்டாக கடவுளே. காண்பவரே உம்மை ஆராதிப்பே, காப்பவரே உம்மை ஆராதிப்பே. காண்பவரே உம்மை ஆராதிப்பே, காப்பவரே உம்மை ஆராதிப்பே. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதாகாலமும் ஆராதனையும் ஸ்துதி ஸ்தோத்திரம் நமஸ்காரமும் உண்டாக கடவது. வல்லவரே உம்மை ஆராதிப்பே, நல்லவரே உம்மை ஆராதிப்பே. வல்லவரே உம்மை ஆராதிப்பே, வல்லவரே உம்மை ஆராதிப்பே. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு சதா காலம் ஆராதனையும் ஸ்துதி ஸ்தோத்திரம் நமஸ்காரமும் உண்டாக கடவுது. எல்லோரும் கர உயர்த்தி எல்லோரும் சொல்லுவோம், இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம், இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம், என் ஆண்டவரே உம்மை ஆராதிக்கின்றோம், என் இரட்சகரே உம்மை ஆராதிக்கின்றோம், என் தகப்பனே என் தாயுமானவரே உம்மை ஆராதிக்கிறேன். இயேசுவே என்னோடு நெருக்கமாய் இருக்கிறவரே, என்னை ஆசீர்வதிக்கிறவரே, எனக்கு ஆதாரமாய் எனக்கு அடித்தளமாய் இருக்கிறவரே, உம்மை ஆராதிக்கிறோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம். குழந்தைகள் எல்லாம் இயேசுவேன்னு கூப்பிட்டு ஆராதிங்க. இயேசுவே உம்மை ஆராதிக்கிறேன்னு சொல்லுங்க. ஜீசஸ் ஐ அடோரின்னு சொல்லுங்க. எல்லாரும் அறிக்கை செய்யுங்க, ஜீசஸ் ஐ ட்ரஸ்ட் இன் யூன்னு சொல்லுங்க. இயேசுவே உம்மை நம்புகிறேன்னு சொல்லுங்க. ஜீசஸ் ஐ லவ் யூன்னு சொல்லுங்க. இயேசுவே உம்மை அன்பு செய்கிறேன் சொல்லுங்க. எல்லாரும் குழந்தைகளா கர உயர்த்தி இயேசுவே உம்மை ஆராதிக்கிறேன் சொல்லுங்க. என் ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறேன். Thank you.
கேரளாவில் காஞ்சிக்கோடி என்ற இடத்துல 1997 அக்டோபர் 6 ராணி மரியா என்ற தாய்க்கு நன்மை திவிய நற்கனை வாங்குற பொழுது என் ஆண்டவருடைய இந்த பரிசுத்த அப்பம் அப்படியே சதையாக மாறி ரத்தம் அடிந்தது. ஹலேலூயா 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 ஹலேலூயா. பாருங்களே, இதுவரையும் அந்த தாய்க்கு 22 முறை அவர் திவிய நற்கனை வாங்குகிற பொழுது இயேசுவின் உடலாக சதையாக ரத்தமாக மாறி என் தேவன் தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். கரம் தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. இந்த ஆண்டவர் மெய்யாகவே அவர் பிரசன்னமாக இருக்கிறார், உடலோடு பிரசன்னமாக இருக்கிறார், இரத்தத்தோடு பிரசன்னமாக இருக்கிறார். அவர் பிரசன்னத்தில் உங்களுக்கு சொல்லுகிறேன், எசேக்கியேல் 37 எசேக்கியேலை பார்த்து கடவுள் சொல்லுகிறார், நீ அந்த பள்ளத்தாக்குக்கு போ. எசேக்கியேல் போகிறார், அங்கே எலும்புகள் எல்லாம் அப்படியே அங்கங்கே இறந்த மனிதருடைய எலும்புகள் கிடக்கிறது. எசேக்கியேல், நான் கடவுள் சொல்லுகிறேன், அந்த எலும்புகளுக்கு இறைவாக்கு உரை. ஆண்டவரே, இது எப்படி ஆகும்? எலும்புகளுக்கா கேட்க முடியுமா? உடல் இல்லையே, தசை இல்லையே, இரத்தம் இல்லையே, உயிர் இல்லையே, உலர்ந்து போயிருக்கிற இந்த எலும்புகள் எப்படி இறைவார்த்தையை கேட்கும் என்று கேட்கிற எசேக்கியேலுக்கு சொல்கிறார், நீ இறைவார்த்தையை சொல், தசை உண்டாகும், நரம்பு உண்டாகும், உடல் உண்டாகும், உயிர் உண்டாகும் என்று சொல்லுகிறார். எசேக்கியேல் சொல்ல ஆரம்பிக்கிற பொழுது என் ஆண்டவருடைய மகிமையிலே அவர் வாக்கை கேட்டு சொல்ல ஆரம்பிக்கிற பொழுது உலர்ந்து போயிருக்கிற எலும்புகள் ஒன்று சேர்ந்து அவை கடவுளை சாட்சியாய் எலும்பி நின்றன. கரந்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. இன்றைக்கு இவருடைய பிரசன்னத்தில் உலர்ந்து போயிருக்கிற உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய வியாதி நிமித்தம் உலர்ந்து போயிருக்கிற உடம்பு, வியாதியின் நிமித்தம் உலர்ந்து போயிருக்கிற உறுப்புகள், உலர்ந்து போயிருக்கிற தொழில், உலர்ந்து போயிருக்கிற பொருளாதாரம், உங்கள் பிள்ளைகளில் யாராவது கல்வியிலே உலர்ந்து போயிருக்கிறார்கள், ஞான குறைவோடு இருக்கிறார்கள், வேலை கிடைக்காது, திருமண வரணம் இல்லாது, குழந்தை பாக்கியம் இல்லாது உலர்ந்து போயிருக்கிற பிள்ளைகளை என் தேவன் இன்றைக்கு இந்த நேரத்தில் உயிர்ப்பிக்க போகிறார். விசுவாசம் உள்ளவர்கள் கரம் உயர்த்தி இயேசுவே ஆண்டவர்னு சொல்லுங்க. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எல வேண்டும், ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். பிரைஸ் தி லார்ட். இப்பொழுது பிள்ளைகள் எல்லாம் மெழுகுதிரியை பற்ற வையுங்கள். கிறிஸ்துவே ஒளி என்ற அந்த வாக்குத்தத்த பாடல் 2 வரி பாட பாட எல்லாரும் அதை பாடிக்கொண்டே மெழுகுதிரியை பற்ற வைங்க. ஊழியான தெய்வமே, என்னிதய ஒளியை நானும் ஏற்றுகிறேன். என் தெய்வமே, ஒளியான என் தெய்வமே, தெய்வமே, உலகிற்கு ஒளியாக உப்பாக நீங்கள் இருப்பீர்கள் என்று என் தெய்வமே. பிள்ளைகள் முழந்தால் படியிடுங்க, பெற்றோர்கள் மட்டும் நில்லுங்க. கிறிஸ்துவுக்கு அடுத்த ஆதாரம் உங்கள் குழந்தைகள் தான், எனவே ஒப்புக்கொடுங்க. இயேசுவே
கரம் தட்டி எல்லோ பெற்றோர் பாடுவோம் உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எல வேண்டும் ஒன்று சேர்ந்து முள் மனிதனாக வேண்டும் உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எல வேண்டும் ஒன்று சேர்ந்து முள் மனிதனாக வேண்டும் ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா கரம் தட்டி ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எல வேண்டும் ஒன்று சேர்ந்து உள் மனிதனாக வேண்டும் ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா இன்று அசைவாடும் இப்ப அசைவாடும் ஆவிய தேவா நரம்புகள் உருவாகட்டும் உம் சிந்தை உண்டாகட்டும் நரம்புகள் உருவாகட்டும் உம் சிந்தை உண்டாகட்டும் ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா இன்று அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா சதைகள் உண்டாகட்டும் உம் வசன உணவாகட்டும் சதைகள் உண்டாகட்டும் உம் வசன உணவாகட்டும் ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா கரம் தட்டி அசைவாடும் ஆவியின் அசைவாடும் வல்லம ஆவியான தேவா பரிசுத்தமாகணுமே தோளினால் மூடட்டுமே பரிசுத்தமாகணுமே கரம் தட்டி ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா இன்று அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா பாடும் அசைவாடும் ஆவியான தேவா அப்படியே பிள்ளைகள் மெழுதிரிய உயர்த்தி பிடிங்க பெற்றோர்கள் உங்களுடைய வலது கரத்தை நீட்டி பிள்ளைகளுக்காக கண்மூடி செவிங்க அபிஷேகத்தின் வல்லமை இறங்கட்டும் இன்றைக்கு உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை வைக்கிறார் அவரே உங்கள் பிள்ளைகள் மீது அனல் மூட்டுகிறார் இன்றைக்கு உங்களுக்கு ஆதாரமாக என் தேவன் இருப்பதால் ஆசீர்வதிக்கிறார் இயேசுவே உம்முடைய வல்லமை இந்த நேரத்தில் இறங்கட்டும் அப்பா அக்கினிமயமாய் இந்த ஆலயத்தில் நிற்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவர் மீதும் ஆண்டவரே அசைவாடும் ஆவியை ஊற்றுவீராக எங்க வாழ்க்கை உலர்ந்து போயிருக்கிறது எங்கள் தொழில் உலர்ந்து போயிருக்கிறது என் உடம்பு உலர்ந்து போயிருக்கிறது மனம் உலர்ந்து போயிருக்கிறது ஒரு ஆற்றல் அற்று சக்தி அற்று ஆண்டவரே இங்கே உங்களுடைய பிரசன்னத்தில் வந்து நிற்கிற பிள்ளைகளை ஆண்டவரே நான் ஒப்புக் கொடுக்கிறேன் அப்பா இயேசுவே நான் ஒப்புக் கொடுக்கிறேன் தகப்பனே இவர்கள் வாழ்க்கையில உயிர் உண்டாவதாக ஆண்டவரே தொழிலே உயிர் உண்டாவதாக ஆண்டவரே நோயிற்றிருக்கிற உடம்புல அவை நோய் நீங்கி உயிர் உண்டாவதாக ஆண்டவரே பொருளாதாரத்திலே ஒரு உயிர் உண்டாவதாக ஆண்டவரே குடும்ப சமாதானத்திலே ஒரு உயிர் உண்டாவதாக ஆண்டவரே புறக்கணிப்பு கஷ்டங்கள் போராட்டங்கள் பாடுகளிலே ஒரு உயிர் உண்டாவதாக என் பிள்ளைகள் காலூன்றி நிற்க ஆண்டவரே நீ துணை செய்வீராக
நிராகதியாய் நிற்கிற பிள்ளைகளை உம்முடைய திருப்பாதத்திலே நான் கொண்டு வருகிறேன் அப்பா. சுத்த வல்லமையிலே நான் கொண்டு வருகிறேன். என்னால் வாழவே பிடிக்கவில்லையே என்ற வாக்குத்தத்தங்களை சொல்லி அழுகிற பிள்ளைகளை உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் இந்த நேரத்தில் நிரப்புவாராக. அக்கினிமயமான ஆவி இறங்குவாராக. ஆண்டவரே, புது தெம்பு என் பிள்ளைகளுக்குள்ளே கடந்து செல்வதாக. ஆண்டவரே, என் பிள்ளைகள் உடம்புல நரம்புகள் புது பலன் அடைவதாக, தசைகள் புது பலன் அடைவதாக, ஆண்டவரே புது சிந்தைகள் உண்டாவதாக, உம் வசனம் இதயத்தில் போய் தங்குவதாக, எலும்பு செய்வீராக, உம்முடைய நற்செய்தி தேசமெங்கும் அறிவிக்கக்கூடிய வல்லமையை இந்த நேரத்தில் இந்த அபிஷேக நேரத்தில் பெற்றுக்கொள்வார்களாக. ஒவ்வொரு பிள்ளையையும் ஆண்டவரே தொடுவீராக. இயேசுவே, உம்முடைய பரிசுத்த வல்லமையை இந்த நேரத்தில் குழந்தைகள் மீதும், படிக்கிற பிள்ளைகள் மீதும், இல்ல வாலிப பிள்ளைகள் மீதும் ஆண்டவரே இந்த பெற்றோரோடு சேர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா குழந்தைகளும் இல்ல வாலிப பிள்ளைகளை இயேசுவே ஆண்டவர் சொல்லுங்க, ஜீசஸ் மை சேவியர் சொல்லுங்க, ஜீசஸ் மை லார்ட் அறிக்கை செய்யுங்க. பிள்ளைகள் எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவே ஆண்டவர் சொல்லுங்க. இந்த குழந்தைகள் உம் நாமத்தை அறிக்கை செய்யக்கூடிய இந்த மாணவ பிள்ளைகள், உம் நாமத்தை சொல்லக்கூடிய இல்ல வாலிப பிள்ளைகள், இவர்களுக்குள் ஆண்டவரே ஆவியின் வல்லமை எழும்புவதாக. ஆண்டவரே பலவீனத்தின் ஆவியை சுட்டெரிப்பீராக, சோர்வின் ஆவியை சுட்டெரிப்பீராக. தொடர் உடம்பில் ஆண்டவரே நோயுற்று இருக்கிற அந்த நோய்களின் ஆவியை சுட்டெரிப்பீராக. இயேசுவே, இந்த நேரத்தில் சாத்தானின் அந்தகாரத்தில் ஆண்டவரே உலக போக்கிலே நிற்கக்கூடிய இல்ல வாலிப பிள்ளைகளை உம்முடைய அக்கினியின் ஆவியா சுட்டெரிப்பீராக. அவர்களை தொட்டு ஆண்டவரே ஆவியில எழும்ப செய்வீராக. ஆண்டவரே ஒவ்வொரு படிக்கிற குழந்தைகளையும் நீ தொடுவீராக. அவர்தம் ஞானம் இந்த நேரத்தில் வல்லமையாய் எழும்புவதாக. மெய் அறிவு ஆண்டவரே எழும்புவதாக. நுண்ணறிவு பெற்றவர்களாய் ஆண்டவரே எழும்புவார்களாக. இதுல ஆண்டவரே சோர்வோடு நிற்கிற பிள்ளைகள், பயத்தோடு இருக்கிற பிள்ளைகள், ஆண்டவரே படபடப்போடு இருக்கிற ஆண்டவரே இரவில் தூங்க முடியாது கஷ்டப்படக்கூடிய குழந்தைகள், தொடர்ந்து அழுது கொண்டே இருக்கிற பிள்ளைகள், எல்லாரையும் பரிசுத்த அக்கினியான ஆவியானவர் நிரப்பி இன்றைக்கு புது வலு கொடுப்பாராக. உலர்ந்த எலும்புகளை ஒன்று சேர்த்தது போல ஆண்டவரே நீரே என் பிள்ளைகளை முழு மனிதராய் மாற்றுவீராக, முழு ஞானம் உள்ளவர்களாய் மாற்றுவீராக. ஆண்டவரே இங்கு இருக்கக்கூடிய இல்ல வாலிப பிள்ளைகளின் எதிர்காலத்திற்கான தடைகளை இயேசுவின் நாமத்தில் இந்த நேரத்தில் நான் எடுக்கிறேன் அப்பா. திருமண தடை விலகுவதாக ஆண்டவரே, வேலை வாய்ப்பு தடை விலகுவதாக ஆண்டவரே, சுபகாரிய தடை விலகுவதாக ஆண்டவரே. இந்த பிள்ளைகளுக்கு எதிராக நிற்கக்கூடிய உலக மாய கவர்ச்சிகளை இயேசுவின் நாமத்தில் இந்த நேரத்தில் நான் சுட்டரிக்க செபிக்கிறேன் தகப்பன. இந்த பிள்ளைகள் ஆவிக்குரிய பிள்ளைகளாய் மாறுவார்களாக. இவர்தம் பெற்றோர்கள் ஆண்டவரே இந்த பிள்ளைகள் பொருட்டு மகிழ்ச்சி அடையும், இவர்களுடைய வளர்ச்சி, இவருடைய முதிர்ச்சி, இவருடைய வாழ்க்கை அமைவதாக பரிசுத்த ஆண்டவர் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். எல்லாரும் சொல்லுங்க ஆமென். ஆமென். மெழுகுதிரை உயர்த்தி பிடிங்க, கரங்களை உயர்த்துங்க பிள்ளை எல்லாரும். அசைவாடும் ஆவியான தேவா, அப்படியே அசைத்து சொல்லுவோம். இன்று அசைவாடும், அசைவாடும் ஆவியான தேவா, காலூன்றி நிற்கணுமே, கர்த்தரோடு வாழணுமே, காலூன்றி நிற்கணுமே, கர்த்தரோடு வாழணுமே. கர உயர்த்தி கரவாஸ். இன்று அசைவாடும், அசைவாடும் ஆவியான தேவா, இப்ப அசைவாடும், அசைவாடும் ஆவியானேவா. பெற்றோர் எல்லோரும் கரம் தட்டி கடவுளை மகிமைப்படுத்துங்க. தேங்க்யூ ஜீசஸ், பிரைஸ் யூ லார்ட், பிரைஸ் யூ லார்ட், ஹல்லேலூயா. இங்க இருக்கக்கூடிய பிள்ளைகளை தேவன் நிறைய பிள்ளைகளை ஞானத்தோட படைத்திருக்கிறார். கரம் தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ரெண்டாவது, நிறைய பிள்ளைகள் தேவனுடைய மெய் ஞானத்தில் நிற்கிறாங்க. ஆமென். ஒரு இருக்கிறாங்க பலவீனத்தின் ஆவியால் இருக்கக்கூடிய பிள்ளைகளை பெற்றோர்கள் நீங்கள் வந்து தொடர் நாட்களை ஒப்பு கொடுத்து
அந்த பலவீனத்தின் ஆவியை எடுப்பதற்கு நீங்கள் குருக்களை அணுகுமாறு அன்போடு வேண்டுகிறேன். உங்களுக்கே தெரியும் தேவன் வெளிச்சமாக காமிக்கிற குறிப்பிட்ட பிள்ளைகள் பலவீனம், பயங்கரமான பலவீனத்தை நிற்கிறாங்க. அந்த பிள்ளை யாராவது இருந்தால் நீங்கள் குருக்களை அணுகி அந்த பிள்ளைகளுக்கு ஆலோசனை கொடுத்து ஒரு அபிஷேகம் பண்ண நீங்கள் முன்குறிங்க. உங்கள் பிள்ளைகள் எதிர்காலம் வெளிச்சமாக இருக்கும். ப்ரைஸ் லார்ட். முழந்தால் படியிட்டு ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். மாண்பிற்கு இதை பாடி. மாண்பு எனிவருள் மனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து வியப்புக்குரிய திருவருட்சாதனத்தில் உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உம் திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம் மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். ஆமீ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் அற்புதர் இயேசு டிவி, சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம். என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புதர் இயேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்க பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்றேன், மறக்காம இந்த வீடியோக்கு கடைசியில் இருக்கிற அந்த அக்கௌண்ட் டீடைல்ஸ் இருக்கு, உங்களுக்கு வேணும்னா நீங்க உங்களால முடிஞ்ச காணிக்கைய நீங்க தரலாம். நன்றி. உங்களோட அற்புதர் இயேசு டிவிக்காக நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம். தேங்க்யூ.